நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாக போகிறார்கள், சகராத்துடைய நிலைமையை அடைகிறார்கள். அப்போது சொல்லுகிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சகராத், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சகராத், லா இலாஹ இல்லல்லாஹ் நிச்சயமாக சகராத்துக்கு இப்படி ஒரு வேதனை இருக்கிறது. எல்லோரும் மரணிக்கக்கூடிய எல்லோரும் சகராத் என்பதை அனுபவிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தபோது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தாங்க முடியவில்லை. ஒரு நபி, அல்லாஹ்வுடைய இறுதி தூதர், பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், சுவர்க்கம் நிச்சயம், இப்படிப்பட்ட யா ரசூலல்லாஹ், நீங்கள் வேதனைப்படுகிறீர்களா? உங்களை பார்க்கின்ற போது நீங்கள் வேதனையிலே துடிப்பது போன்று விளங்குகிறது யா ரசூலல்லாஹ். நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜல், ஆம், என்னால் தாங்க முடியவில்லை. உங்களில் இருவர் அனுபவிக்கின்ற வேதனையை நான் தனியே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். சக்கராத் வேதனையை பற்றி நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிக்காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட வேதனை என்னுடைய மனதிலே அப்படியே ஆணி போன்று அறையப்பட்டிருக்கிறது, என்னால் அதை மறக்க முடியாது. அவர்கள் பட்ட வேதனை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்துக்கு பின்னால் நான் பல இடங்களிலே சென்றிருக்கிறேன், பலர் சக்கராத் வேதனையில் படுகின்ற பாட்டை பார்த்திருக்கிறேன். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டதை போன்று வேதனை நான் பார்க்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி வேதனை என்றால் எங்களுடைய நிலைமை என்ன?